சாப்பிடணும்லப்பா, போன் கொடுங்கப்பா. நீ சாப்பிடணும்ல, போன கொடுத்துட்டு சாப்பிடு. என்னமா கொடுங்க மா, போன் கொடுக்காம அவ சாப்பிட மாட்டா போல. அவ போன் பாத்துட்டு இருக்கட்ட, நான் சாப்பாடு கொடுக்குறேன். போன குடுப்பா, கொஞ்ச நேரம் கூட அம்மா ஒரு போன் பேசிட்டு தரேன். திப்பி போன் தாங்க, அது வேண்டாம். அம்மா கட் பண்ணிட்டு அப்புறமா உனக்கு வச்சு தரேன். என்னப்பா வேண்டாம், சரியா சாப்பிடுறீங்களா? ஆ சாப்பிடுறியாமா? சாப்பிடணும்ல, நல்ல பிள்ளைல. நீ போன் வேணுமா? நீ போன் சாப்பிட்டு போன் பாரு. சரிங்களா, இப்படி போன குடுத்து குடுத்து பழகி அவ போன் இல்லாம சாப்பிடும். என்னப்பா கீழே போ. சரிதான், பாத்தீங்களாங்க, இந்த குழந்தை வந்து ஒரு மொபைல் கொடுக்கறதுக்கு எவ்வளோ அடம் பிடிக்குது. கடைசியாக போராடி அந்த மொபைலை வாங்கும்போது அதனுடைய ரியாக்ஷனை பார்த்தீங்களா? ஸோ இதாங்க ரியாலிட்டியில் நம்ம வீட்டில் நிறைய குழந்தைங்களுக்கு உள்ள நிலைமை. ஸோ நம்ம எப்படி இந்த குழந்தைங்க இவ்வளோ தூரம் மொபைலோடு அட்டாச் ஆகிறாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய ஃபால்ட்டு தானே. குழந்தைங்க அழுகிறாங்களா, மொபைலை கொடுக்குறோம். சாப்பிட மறுக்கிறாங்களா, ஏமாத்துறதுக்கு மொபைலை கொடுக்குறோம். நம்மளை சுற்றி நை நை நம்ம பின்னாடி வர்றாங்களா, நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறோமா, உடனே மொபைலை கொடுத்துட்றோம். நம்ம அப்படி மொபைலை கொடுத்து கொடுத்து பழக பழக அதில் வந்து அதிகமாக அவங்களுக்கு ஸ்டிமுலேட்டிங் இருக்குது, படம் வேறு வேறையாக வருது, கேம்ஸ் புதுசு புதுசாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அதில் வந்து அப்படி அட்ராக்ட் ஆகி அதுலேயே உட்காந்துடுறாங்க. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது? ஸோ உட்காந்து அடுத்தவங்கள்ட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. நாலு பேரோட விளையாடும் போது எப்படி ஷேர் பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. உட்காந்து மொபைல் முன்னாடியே சாப்பிட்றதுனால ஓவர் வெயிட் ஆகிறாங்க நிறைய குழந்தைங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய க்ரோத்தே வந்து, க்ரோத் டெவலப்மெண்ட் ரெண்டுமே வந்து ரிட்டார்டடாக போயிடுது. வளர்ச்சியெல்லாம் கம்மியாக இருக்குது. இந்தெல்லாம் குழந்தைங்க வந்து சுறுசுறுப்பாக ஓடி ஆடி இருக்கிற குழந்தைங்களோட உட்காந்து சும்மா உட்காந்து மொபைல் பார்க்குற குழந்தைங்கள தான் இப்போ நிறைய பார்க்க முடியுது. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? அதிகமாக மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படிங்கும்போது ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அடிக்ஷன் லெவல்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களில் அதுவும் மெயினாக அதிகமாக மொபைல் பார்க்கும்போது ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு நரம்பியல் ரீதியாக மூளையில் மாற்றங்களே ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அடிக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அடிக்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவோம். இது வந்து பின்னாடி அவங்க வளர்ந்த பின்னாடி மித்த லெவல் ஆஃப் அடிக்ஷன்ஸ் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறதுக்கும் வாய்ப்புகள் தரலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மொபைலுக்கு வந்து நம்ம தானே கொடுக்குறோம். ஸோ நம் அப்போ என்ன அர்த்தம், குழந்தைங்க அதுலேயே உட்காந்துருக்காங்கன்னா நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம அவங்களோட இறங்கி விளையாடலாம். போர்ட் கேம்ஸ் எவ்வளவோ இருக்குது, அழகாக உட்காந்து அவங்களோட கதை புக் படிக்கலாம், நிறைய விஷயங்களை பேசலாம், சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதிகமாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண அவங்களுக்கு மொபைல் மேலே உள்ள அந்த அட்டென்ஷன் வந்து குறையும். இந்த ஏஜில் டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து டெக்னாலஜி தெரியாமல் எந்த குழந்தையும் வளர போகிறதில்ல. ஆனால் அதனுடைய யூசேஜ் வந்து அடிக்குவேட்டாக இருக்கணும். எக்ஸசிவாக போகும்போது தான் பிரச்சனையாகும். ஸோ லிமிட்டட் யூசேஜ் எப்படி பண்ணணுங்கிறது பேரண்ட்ஸாக நம்ம தாங்க கற்றுக் கொடுக்கணும். தேங்க்யூ.